கொரிய தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, கொரியாவில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து கொரிய தமிழ்ச்சங்கத்தினுடன் இது வந்து முதலாவது நிகழ்ச்சி. இதுக்கு முன்னாடி நான் வந்து அவங்க கூட பயணிக்கிற வாய்ப்பை பெறலை. இப்போ சமீப ஆண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னா, இது மாதிரி வெளிநாடுகளை சேர்ந்த தமிழ்ச்சங்கங்கள் கூட நான் வந்து பேசுகிறதுங்கிறது அதிகரிச்சிருக்கு. அதை வந்து தமிழர்கள் வந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி மீண்டும் கூட்டினைய மேற்கொண்ட ஒரு பெரிய முயற்சியில் ஒரு சின்ன செயல்பாடு அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுலேயும் வந்து இன்றைக்கி பண்டைய தமிழர் அறிவியல் பற்றி பேசணுன்றப்போ எதை பற்றி பேசுகிறது, எதை விடுறது, எதை சொல்கிறது அப்படின்னே தெரில. அவ்வளவு அறிவியல் இருக்குது நம்மக்கிட்டக்க. அதுலேயும் வந்து கொரிய தமிழ்ச்சங்கத்தில் பேசுகிறோம் அப்படின்னா, கொரியாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான தொடர்புங்கிறதே மிகப்பெரிய தொடர்பு. ஆனால் இன்றைக்கு நிகழ்வில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மையமாக வச்சே பேசலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நாட்காட்டியை வெளியிட்டிருக்கோம் இல்லைங்களா. கொரிய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக ஒரு நாட்காட்டியை வெளியிட்டிருக்கோம். இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அந்த ஆண்டு பிறக்கிறது வந்து சித்திரையா தையா அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது இல்லாமல் வந்து நம்ம வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆண்டு முறையை பின்பற்றுறோம், கிரிகேரியன் காலண்டர்னு ஒரு முறையை பின்பற்றுறோம். அந்த முறையை பார்த்தோம் அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகள்லேயே அந்த முறையை கைவிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா, கிமு கிபின்னு போட வேணாம், அதற்கு பதிலாக பொது ஆண்டுன்னு போடுவோம். ஏன்னா வந்து கிறிஸ்து பிறந்ததே வந்து கிபி 4 வருது. அப்போ கிபின்னா கிறிஸ்து பிறந்த பின் 4 ஆண்டுகள் கழித்து கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு வரலாறு வரும். அப்போது கிபின்ற முறையே தப்பாக வருது இல்லைங்களா, வரலாற்று ரீதியாக பார்க்குறப்போ. அப்போ அது வந்து பொதுவான ஆண்டு, எல்லாரும் ஏற்றுக்கிட்ட ஆண்டுன்றதுனால பொது ஆண்டுன்னு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த முன்மொழிவு தான் நிறைய கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஐரோப்பிய நாடுகள்லேயே இருக்குது. ஆனால் கிறிஸ்துவ மதத்தை விட்டுட்டு கிறிஸ்துவ மேலாதிக்கத்தை பின்பற்றக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளில் இன்றைக்கு வரைக்கும் வந்து நம்ம கிமு கிபிங்கிற முறை தான் பின்பற்றிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு பெரிய வரலாற்று அவலம். அப்படி இருக்கிறப்போ இந்த காலண்டர் முறைங்கிறத உலகத்தில் யார் முதன் முதல்ல பயன்படுத்தினாங்க? இது வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. இப்போ ஆரம்ப காலத்தில் கற்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களுக்கு வந்து அந்த காலம்ங்கிறது கடக்குதுங்கிற அந்த எண்ணமே பெருசாக இருக்காது. இந்த எண்ணம் முதன் முதலாக யாருக்கு வந்ததுன்னு பார்க்க போனால் பெண்களுக்கு வந்தது. ஏன்னா பெண்களினுடைய அந்த மாத விளக்கு சுழற்சிக்கும் நிலாவுக்கும் நடுவில் ஒரு தொடர்பு இருந்தது. இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்ச மிக பழமையான நாட்குறிப்பு என்னென்னா, ஒரு பெண் குகையில் 28 கோடுகளை போட்டிருந்தாங்க ஒரு எலும்பு துண்டில். அதுதான் அந்த உலகத்தினுடைய முதலாவது காலண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க வந்து அவங்க மாத விளக்கு சுழற்சியை வந்து கணக்கு போட்டிருக்காங்க. அப்போது ஒரு பெண்ணினுடைய உடலுக்கும் நிலாவுக்கும் இருக்கிற தொடர்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக 28 நாட்களை கொண்டது ஒரு ஆண்டுன்னு முதல்ல கணக்கு போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட 13 ஆண்டுகளை கொண்டது ஒரு பேராண்டு அப்படின்னு கணக்கு போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து 28 நாளுங்கிறப்போ 28 13 நம்ம பெருக்கணும்னா வந்து 364 அப்படி வந்துடும். அப்படியாக முதலாவது அந்த காலண்டர் முறை அப்படிங்கிறது நிலா நாட்காட்டின்னு வருது. அதற்கு பின்னாடி மனிதர்கள் வந்து சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆய்வு பண்ணுறப்ப தான், சூரியனை வந்து பூமி ஒரு தடவை சுற்றி வர்றப்போ அதுக்கு வந்து 364 நாள் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சி, அதுக்கடுத்து தான் வந்து ஒரு ஆண்டு கண்டுபிடிச்சி சூரிய ஆண்டுன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி அதன் மூலமாக கணக்கு போடுறாங்க. இப்போது ஒரு மனுஷன் வந்து சூரிய ஆண்டுன்றதும் நமக்கு போதலை. ஏன்னா வந்து நிறைய ஆண்டுகள் நம்ம கடக்கிறோன்னு தெரியுது. ஒரு விஷயத்த சொல்கிறப்ப எந்த சூரிய ஆண்டுன்னு சொல்ல முடியலை. அப்போ வந்து வேற என்ன பண்ணுறது அப்படின்னு தமிழர்கள் யோசிக்கிறாங்க. யோசிக்கிறப்போ வியாழன் அப்படின்னு ஒரு கோள் இருக்குது. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து எந்த இதுலேயுமே வியாழனை பற்றி நம்ம பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் ஆதி தமிழர்கள் வந்து அந்த வியாழனை பார்க்குறாங்க. அந்த வியாழனுடைய சுற்றுப்பாதையை வந்து கணக்கிடுறாங்க. அப்படி கணக்கிடும் பொழுது அவங்க என்ன விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா, வியாழன் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 12 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வந்து மகாமகன்னு ஒன்று வரும், நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி வந்து இந்த 12 ஆண்டுன்னு 5 12 ஆண்டுகளை ஒன்றா கூட்டுறப்போ 60 ஆண்டு வரும். அதையும் வந்து இந்த 60வது வயது விழா 60வது திருமண நாள் விழா அப்படின்ட்டு இந்த 12ஐயும் 60ஐயும் கொண்டாடுறது அப்படிங்கிற அந்த முறையை தமிழர்கள் உருவாக்குறாங்க. இதன் காரணமாக ஆதி தமிழர்கள் வியாழனுங்கிற கோளை ஆண்டு அளப்பான் அப்படிங்கிற பேரில் குறிப்பிட்டாங்க. ஏன்னா ஆண்டுகளை பெருசாக அளக்கணுன்றப்போ முதல்ல நிலாவை வச்சு அளக்கிறாங்க, அப்புறம் நிலாவை விட தூரமாக இருக்கிற சூரியனை வச்சு அளக்கிறாங்க. அதற்கு பிறகு சாதாரண கண்களுக்கு புலப்படாத வியாழனை கண்டுபிடிச்சி வியாழனின் மூலமாக ஒரு முறையை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த முறை தான் 60 ஆண்டுகளை கொண்ட முறை.
இந்த முறையில் ஆதி தமிழர்கள் அந்த ஆண்டுகளுக்கு என்ன பேர் வச்சாங்கன்றது நமக்கு தெரிய வரல. ஆனால் இந்த முறை எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இது திருவள்ளுவர் ஆண்டுன்றப்போ அந்த கிபி கூட நம்ம ஒரு 31 ஆண்டை கூட்டிக்கிறோம். அப்படி தானே இன்றைக்கி நம்ம திருவள்ளுவர் ஆண்டை கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி தமிழர்கள் வந்து கலி அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த புது ஆண்டு முறையை வந்து அமல்படுத்துகிறார். அமல்படுத்திட்டு அதுக்கு பின்னாடி வந்து அந்த கலி அரசரனுடைய அந்த ஆண்டு சகாப்தங்கிறது ஆரம்பிக்குது. இந்த கலி அப்படிங்கிற அரசர் வந்து தமிழக குறுநில மன்னர் பரம்பரையை சார்ந்தவர். இந்த கலி அப்படிங்கிற அரசர் வாகு அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஆயுதத்தை பயன்படுத்துகிறதில் வல்லவராக இருந்திருக்காரு. அவருக்கும் சரி, அவருக்கு பின்னாடி வந்த அரசர்களுக்கும் சரி, வாகு அப்படிங்கிறது குலப்பெயர் மாதிரி இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம சிலப்பதிகாரத்தை படிக்கிறப்போ கண்ணகிக்கு செலை வச்சப்போ இலங்கை வேந்தன் வந்தார், அவர் பேர் வந்து வாகு அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கையில் இருக்க நிறைய அரசர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வாகு வாகுன்னா பேர் முடியும். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கள அரசர்கள் வந்தாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உரையாசிரியர்களே எழுதுகிறாங்க. ஆனால் மணிமேகலையும் நடந்த காலகட்டமாக இருக்கட்டும், அல்லது சிலப்பதிகாரம் நடந்த காலகட்டமாக இருக்கட்டும், அன்னைய காலகட்டத்தில் சிங்களம்ங்கிற மொழியே கிடையாது. அப்புறம் எப்படி சிங்கள அரசர்கள் வந்திருக்க முடியும்? அப்போது வந்தது இலங்கை அரசர்கள். ஆனால் இலங்கையிலும் அப்போது ஆண்டு கொண்டிருந்தவர்கள் வந்து தமிழ் அரசர்கள் தான். அவங்க வந்து வாகு அப்படிங்கிற பரம்பரையை சேர்ந்தவங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ராமன் பிறந்த குலத்தினுடைய பேரே இஷ்வாகு அப்படிங்கிறது தான், அதுவே வாகு அப்படிங்கிற குலத்துக்கு கீழே தான் வருது. இப்போ இந்த ஆண்டு முறையை தமிழர்கள் எப்போ அமல்படுத்துனாங்கன்னு பார்க்குறப்போ, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 3101 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கலி அப்படிங்கிற ஆண்டு முறை உருவாக்கப்பட்டது. அவ்வளவு பழமையான ஆண்டு முறை. இன்றைக்கும் கலியை வந்து அப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. நம்ம வந்து இந்த எண் கூட, அதாவது கீப்பிங்கிற எண் கூட 3101 அப்படிங்கிறத கூட்டினா தான் நமக்கு வந்து கலியாண்டு கிடைக்கும். அப்போது இந்த உலகத்தினுடைய மிக மூத்த ஆண்டு கணக்கீடு முறை அப்படிங்கிறது தமிழர்களுடைய முறை. ஆனால் இன்றைக்கி தமிழர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, இந்த முறை வந்து சமஸ்கிருதத்திலேருந்து வந்தது, ஆரியர்கள் கொண்டு வந்ததுன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு சிக்கல் நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்களேன். இந்தியாவுக்கு உள்ள ஆரியர்கள் காலடி வைத்த அந்த ஆண்டு அப்படிங்கிறது மரபியல் ஆய்வுகளின்படி கிமு 1600 ஆண்டு. கிமு 1600க்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள ஆரியர்கள் கால் வைத்ததற்கான எந்த சான்றும் வந்து ஆரியர்களினுடைய இலக்கியங்கள்லேயும் கிடையாது, தமிழர்களினுடைய வரலாறுல இந்திய வரலாறுல எங்கேயுமே ஒரு குறிப்பு கூட கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இங்கே ஆரியர்கள் உள்ள வர்றதுக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த முறைங்கிறது அந்த கலிங்கிற முறை. அப்போ அந்த கலிங்கிற முறை வந்து அவங்க முறையாக காமிச்சுக்கிறதுக்காக ஆரியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நிறைய யுகங்கள் இருக்குது, அதில் இந்த யுகத்துக்கு கலியுகம்னு பேர். இதுக்கு முன்னாடி சத்யுகம் இருந்தது, திரேதாயுகம் இருந்தது, துவாபர யுகம் இருந்தது, அதுக்கெல்லாம் தாண்டி இது கலியுகம் வந்திருக்குன்னு ஒரு கதையை உருவாக்குனாங்க. கலியுகத்துக்கு முன்னாடி எந்த நாகரத்துலேயுமே நாகரிகம்னே ஒன்று கிடையாது. அப்புறம் எப்படி யுகங்கள் இருந்திருக்கும்? தமிழர்களும் சரி இந்தியர்களும் சரி நம்ப ஆரம்பித்தோம். அதுக்கு பின்னாடி ஒரு கிபி 2வது நூற்றாண்டு 3வது நூற்றாண்டில் பார்த்தோம் அப்படின்னா, பௌத்த சமயம் வந்து இந்த ஆண்டு முறையை கையில் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு தமிழர்கள் வச்சிருந்த அந்த 60 ஆண்டுகளுக்கான பெயர்களை அவங்க எடுத்துக்கிட்டு, அந்த பெயர்களுக்கு பதிலாக பாலி மொழியில் தொடங்கக்கூடிய பிரபவ, விபவ, சுக்ல, பிரமோத்துத அப்படிங்கிற அந்த பெயர்களை வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த முறை வந்து ஒரு ஆரிய முறை அப்படின்னு சொல்கிற தமிழகத்தை சேர்ந்தவங்க வந்து அது வந்து சமஸ்கிருத சொற்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது நமக்கு வந்து ஒரு சொல் வந்து தமிழ் சொல்லா இல்லையா அப்படின்னு தெரியலைன்னா அது தமிழ் சொல்லா இல்லையான்னு தெரியலைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அது சமஸ்கிருத சொல் அப்படின்னு நம்மளே சமஸ்கிருதத்துக்கு தூக்கி கொடுக்கக்கூடாது. சமஸ்கிருதம் வந்து பொதுவாக ஒரு பெயர் முடிகிறப்போ நெட்டெழுத்துக்களில் முடியும். ஸ்வாஹா அப்படின்னு முடிப்பாங்க, அதே மாதிரி விஸ்வகர்மா அப்படின்னு முடிப்பாங்க, பிரம்மா அப்படின்னு முடிப்பாங்க. அப்போது எந்தெந்த சொற்கள்லாம் நெட்டில் முடியுதோ அது சமஸ்கிருதம். சொற்கள் வந்து ஒற்றில் முடிகிறது வந்து தமிழ். இப்போ வந்து ஸ்னேகா அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னா தமிழில் ஸ்னேகன் அப்படின்னு எழுதுவாங்க. தமிழோட இலக்கணம் வந்து ஒற்றில் முடியணும் அப்படிங்கிறது. பாலியோட இலக்கணம் என்னென்னா, ஒரு வார்த்தை வந்து குறிலில் முடியும், பிரபவ, விபவ, சுக்கில, பிரமோத்துத, ராட்சச அப்படின்ட்டு. அப்போது நமக்கு அது எந்த மொழி எடுத்திருக்காங்கன்னு தெரியுது இல்லைங்களா. இப்போ பாலிங்கிற மொழியை வந்து பயன்படுத்தினது புத்த மதம். தமிழில் இருந்த 60 ஆண்டு முறையை எடுத்துக்கிட்டு அந்த முறையை வந்து பெயரிட்டது வந்து பின்ன பௌத்த மதம் தான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து பௌத்த மதத்தையும் ஆதரிப்பாங்க. பௌத்த மதத்தால் இப்படியாக ஒரு மொழி மாற்றம் செய்யப்பட்ட அந்த கருத்துக்களை எடுத்துகிட்டு அது சமஸ்கிருதம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் எங்கேயும் கூட்டிகிட்டு காமிக்கிறேன்னா, தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருந்தாலும் கூட அந்த வரலாற்றினுடைய பெருமிதத்தை நம்ம உணராமல் போகிறப்போ நம்மளே அதை தூக்கி போட்டுறோம். இந்த நம்ம இன்றைக்கி வந்து எதை வேணாம் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த கலிங்கிற அந்த ஆண்டு முறையை தான் நம்ம வேணான்னு சொல்கிறோம். அந்த ஆண்டு முறையை சொன்னால் தான்
தமிழர்கள் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டுகளை கணிக்கக்கூடிய முறையை அறிந்திருக்காங்க. 5000 ஆண்டுக்கு முன்னாடி வியாழன்கிற கோளை பார்த்து அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு கணிதத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா காலத்தை வந்து மனிதர்களால் வந்து மாற்ற முடியாது. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம மெட்ரிக் சிஸ்டத்தை பயன்படுத்துகிறோம். 1000 கிராம் கொண்டது வந்து ஒரு கிலோகிராம், 1000 கிலோகிராம் கொண்டது ஒரு டன் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். 1957 ஆண்டுலேருந்து இது வந்து இந்தியாவில் பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் இதே மெட்ரிக் முறையை நம்மளால் காலத்து கூட பயன்படுத்த முடியுமா? 100 நிமிடங்களை கொண்டது 1 மணி நேரம், 10 மணி நேரத்தை கொண்டது 1 நாள் அப்படின்னு நம்மளால் வகுக்க முடியுமானா? வகுக்க முடியாது. ஏன்னா நிலம்ங்கிறதும் பொழுது அப்படிங்கிறதும் இதெல்லாம் மனிதர்களுக்கும் மூத்தது, இது ரெண்டையும் நம்மளால் மேனிப்புலேட் பண்ண முடியாது. அதனால தான் தொல்காப்பியம் வந்து கருப்பொருளுங்கிறது நிலமும் பொழுதும் அப்படின்னு சொல்லும். அப்போது இப்போ தமிழர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 நிமிஷங்களை கொண்டது, 60 நாழிகைகளை கொண்டது 1 நாள் அப்படின்னு கணக்கு போட்டாங்க. ஆங்கிலேயர்கள் இப்படி எப்படி கணக்கு போடுறாங்கன்னா, 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிடங்களை கொண்டது, 24 மணி நேரங்களை கொண்டது 1 நாள் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. அப்போது இந்த 24 x 60 60 x 24 மாற்றலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்மளால் காலத்தினுடைய கணக்கை வந்து மாற்றவே முடியாது. அப்போது இந்த உலகங்கிறதும் காலங்கிறதும் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குன்னா, 12, 24, 60 தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போது இதை நம்ம உணர முடியுமே தவிர, அந்த முறைக்கு உட்பட்டு நம்ம கணக்கு போடலாமே தவிர, அந்த கணக்கை நம்ம மாற்ற முடியாது. இந்த காலம், இந்த இயங்கியல் முறை, உலகம் இப்படி தான் இயங்குதுங்கிறத முதன் முதலாக அறிந்தவர்கள் யார் அப்படின்னு பார்க்க போனால், இன்னைக்கு நம்ம மாயன் காலண்டரை பற்றி பேசுகிறோம். மாயன் காலண்டருக்கு முன்பாகவே அப்படி ஒரு காலண்டர் வழக்கத்தில் இருந்திருக்கு. அதுதான் கலி யுக, அந்த யுகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கலிவாகுவை அடிப்படையாக கொண்ட அந்த காலண்டருங்கிறது. இன்னும் சொல்லணும்னா, இன்றைக்கி ஆசிவகம் அப்படிங்கிற ஒரு சமயத்தை பற்றி தமிழர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஆசிவகத்தை உருவாக்குனவர் வந்து மர்கலி அப்படிங்கிற ஒரு நபர் தான். இந்த மர்கலி பார்த்தோம் அப்படின்னா வர்த்தமானருடைய நண்பராக 6 ஆண்டு கூட இருக்கிறாரு. பின்னாடி அவர் கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாட்டெல்லாம் பிரிஞ்சு வர்றாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவெள்ளரை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஆசிவகம் அப்படிங்கிற அந்த மதம்ங்கிறது தோன்றுது. இந்த ஆசிவகத்தை உருவாக்கிய இந்த கலி அப்படிங்கிற ஒரு குறுநில அரசர், இவர் யாரோட வழி வந்தவர் அப்படின்னு பார்க்குறப்போ, கலிவாகு அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்து இந்த காலண்டர் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சார் இல்லைங்களா, அவருடைய வழி வந்தவராக இருக்கிறார். அப்போ 3000 ஆண்டுகளாக அந்த குறுநில மன்னருடைய குலம்ங்கிறது தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இவ்வளவு பெரிய வரலாறை இன்றைக்கி நம்ம மறந்துட்டு, இன்றைக்கி நம்ம காலண்டரில் பார்த்தா அது என்ன கலியாண்டுன்னு நம்ம குறிப்பிட்டிருக்க மாட்டோம். ஏன்னா ஏன் குறிப்பிடணும்னு நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்முடைய வரலாற்றிலேருந்து நம்ம தூரமாக போயிட்டுருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு தூரமாக போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய இழப்பு இருக்குது. அந்த இழப்பு எத்தகையது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கடினமாக இருக்குது. இதுதான் பண்டைய தமிழர்களுடைய வரலாறு அறிவியலை பேசுகிறப்ப நமக்கு கிடைக்கிற பெருமிதமும் வலியும், ரெண்டுமே இதில் நமக்கு இருக்குது.